அல்லாஹு தஆலா இயல்புட வச்சிருக்கக்கூடிய சில குணங்கள், அந்த குணங்களை புரிந்து கொள்ளாம இல்லற வாழ்க்கையை நம்ம தொடர்கிற போது அதுலேயும் சில நேரங்களில் சந்தேக போக்குகள் வருது. உண்மையிலே குடும்ப வாழ்க்கையில இனிமைக்கு பெரும் தடையாக அமைகிறது சந்தேகம். இந்த சந்தேகம் சில நேரங்களில் கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 மாசம் வரைக்கும் மாப்பிள்ளைக்கும் வரலாம். யாராவது அவங்களோட படித்தவங்க வந்து பேசினா, சில வேளை இவங்களோட டச்சாக இருந்திருப்பாங்களோ, யாருடையா கொஞ்சம் நெருக்கமாக பேசிட்டா இவங்களோட டச்சாக இருந்தோம், இந்த மாதிரி ஒரு ஐயம் வரலாம். ஆண்களுடைய இந்த சந்தேகம்ங்கிறது ஒரு 2-3 மாசம் கழிஞ்சா அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். பெண்களுடைய சந்தேகம்ங்கிறது போக போகத்தான் உருவாகிட்டு வரும். இந்த சந்தேகங்களை சில நேரங்களில் பெண்கள் வேற கோணங்களில் வெளிப்படுத்துவாங்க. யாரோடையாவது சிரிச்சு பேசிட்டா அவங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்தை அவங்க சில நேரங்களில் என்ன அவங்களோட அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு, என்ன அப்படி சிரிப்பு, என்ன அப்படி கொஞ்சிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஆணுக்கு சில நேரம் சீண்டி பார்க்குற வேலை இருக்குது. பொம்பளை கொஞ்சம் இப்படியெல்லாம் சந்தேகப்படுறான்னொடனே வேணுன்ட்டு சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் ஓவராக எட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கள இதை பண்ணி பார்க்கலாம், போய்க்கு டெலிஃபோன் கோலை எடுக்காமல் யாரோடையா சிரிச்சு பேசுகிற மாதிரி பேசலாம், லைனில் இருக்காது சும்மா போன் பேசிட்டு இருக்கலாம், கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அது சில நேரங்களில் இன்னும் இன்னும் அதிகமாக அவங்களுடைய சந்தேகத்தை ஏற்றுற மாதிரி அமையும். பெண்கள் நினைக்கணும்டா சிரித்து பேசுகிற எல்லாரோடையும் தப்பாக தான் பழகுறாங்கண்டா, நீங்களும் பலரோட சிரித்து பேசுகிறீங்களே, அப்படி பேசும்போது அவங்களோட தப்பாக தான் நடக்கிறீங்களா? இல்லை. ஆனால் இந்த சந்தேகம்ங்கிறது உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், கணவன் மேலே அவங்க அளவுக்கு மீறி அன்பு வைக்கிறாங்க. அந்த அன்பு கொஞ்சம் சிலிப்பாகி சந்தேகமாக ஆயிடுது. ஏன்னா மாப்பிள்ளை ஒரே என்னோட தான் பேசிட்டு இருக்கணும், என்னோட தான் சிரிச்சுட்டு இருக்கணும், என்னோட தான் நெருக்கமா இருக்கணும் என்று அவங்கள அந்த அன்பு அதிகமாகி அது சந்தேகமா வெளிப்படுது. இந்த சந்தேகத்தை சந்தேகமாக அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா நிச்சயமா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. உண்மையிலே நீங்க அவங்க யாருடைய பேசுறாங்க அதுல உங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொன்னா மாப்பிள்ளை மேல டவுட் பண்ற மாதிரி ஒரு மனைவி பேசவே கூடாது. ஏன்னு சொன்னா எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நான் நல்லவன் நீங்கள் எல்லாம் நெறிஞ்சு கொண்டிருக்கும் வரைக்கும் தான் நான் நல்லவனாக இருப்பேன், நான் கெட்டவன் நீங்கள் எல்லாம் நெறிஞ்சிட்டுவீங்க, இதுக்கு பிறகு நான் சில வேலைகளை தவறுகளை பகிரங்கமாக செய்யலாம், ஏன்னா நான் கெட்டவன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. உலகத்தில் அதிகமான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவரவர் அவருடைய நல்ல பேரை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறது தான் முக்கியமான காரணம். தவறு செய்யறவனும் அதை ரகசியமா மறைச்சு செய்யறான்னு சொன்னால், அல்லது தவறு செய்யறவனும் தவறுக்கு சில நியாயங்களை கற்பித்து செய்யறான்டா, அவன நோக்கம் என்னன்னு சொன்னா என்ன பேர் கெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். பேரை கெடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அவன் மக்களிடத்துல பேர் கெட்டுக் கூடாதுங்கிறதுக்காக விடக்கூடிய தவறுகளை பகிரங்கமா செய்ய ஆரம்பிப்பான். நீங்க உங்க கணவன் மேல அந்நிய பெண்களோட தொடர்புல இருக்கிறவருங்கிற சந்தேகத்தை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா என் மனைவி தான் சும்மா பேசினாலே சந்தேகப்படுவா, எனவே நான் பேணுதலாக இருக்கோன்ற அவசியம் இல்லை என்கிற நிலை அவருக்கு வந்துடலாம். அப்படியே உங்களுக்கு ஒரு ஐயம் வந்தாலும் அதை சந்தேகமாக வெளியிடாம, நீங்கள் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க, நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி தான் எல்லாரோடையும் நடந்துக்குவீங்க, உங்களுக்கு வஞ்சம் புறம் வஞ்சம் இதெல்லாம் தெரியாது, பார்க்குறவங்க உங்களை தவறாக நினச்சிக்குவாங்க, சில நேரம் தவறான பேச்சு உங்களை பற்றி தவறான பேச்சு வந்துடும், உங்களை பற்றி யாராவது தவறாக பேசுனா எனக்கு அதை பொறுத்துக்கொள்ள இயலாது, எனக்கு அதை தாங்கி கொள்ள இயலாது. இந்த கோணத்தில் பேசுனா ஓஹோ மனைவி நம்ம மேலே அன்புல தான் இதை சொல்கிறா, சந்தேகத்தை நம்ம மேலே அவருக்கு சந்தேகமே இல்லை, நான் நல்லா தான் இருப்பேன்னு அவன் நினைக்கிறா, எனவே அவனோட எண்ணத்தை நான் கெடுத்துடக்கூடாது என்கிற எண்ணம் ஒரு கணவனுக்கு ஏற்படும். எனவே நம்ம பிரச்சனையை தான் பேசுகிறோம், அதை எந்த கோணத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்கிறது இருக்குது. இது எங்கேயாவது பேசுறதை கண்டோடனே வந்த நேரத்தை மோத்த தூக்கி வச்சுட்டு இருந்தா, அல்லது ரஃபாக நடந்து கொண்டா, அல்லது கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொன்னால், உங்கள் மேலே வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும்போது ஒரு சைட்டில் வெறுப்பு வந்தால் இன்னொரு சைட்டில் நேசம் போகலாம். ஏன்னா மனுஷனுடைய உள்ளம் எப்பயுமே நேசத்துக்கும் அன்புக்குமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். உமாவாப்பட்ட முறையான அன்பு கிடைக்கலன்னா அந்த அன்பு வெளியில் கிடைக்குமான்னு எந்த பிள்ளையும் பார்க்கும். எனவே வீட்டில் கொஞ்சம் நச்சரிக்க ஆரம்பித்தா இந்த நச்சரிப்பில் இருந்து விடுதலை பெறுவதுக்கு அமைதி வேற எங்கேயாவது வெளியே கிடைக்குமா என்று பார்க்குற இயல்பு ஏற்படும். எனவே இந்த சந்தேகங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய இந்த சந்தேகத்தை வெளிப்படுறதாக இருந்தாலும் கூட ஒரு மனைவி இந்த மாதிரியான ஒரு கோணத்தை கையாள வேண்டும். சில நேரங்களில் கூட ஓவரா டார்ச்சர் பண்ண
நான் என்ன நீ என்னதான் செய்ய போற உன்னால ஏண்டா என்னமாலும் செஞ்சு பாருன்னு பம்புக்காக கூட சிலர் தப்பு செய்கிறவங்களா ஆகலாம். சில கணவன்மார்களை மனைவிமார்களே தப்பு செய்கிறவங்களா மாத்திடுறாங்க. ஏன்னா இந்த அணுகுமுறை எங்களுக்கு தேவையா இருக்கு.